உண்டான காயம் தன்னாலே பொன்மானே பொன்மானே இருந்து ஒரே பாட்டா இருக்கு அதுவும் இந்த பாட்டை பாடினே இருக்கிறேன் ஆமா நம்ம படம் பார்த்தோம் ஒரு மாதிரி வைப்பா இருக்குல்ல அந்த படத்துல இருந்து இன்னும் வெளியே வர முடியலன்னு தான் சொல்லுவோம் சோ அந்த பாட்டு வந்து நம்ம வந்து எவ்வளவோ லவ் சாங்க்கு பார்த்திருப்போம் இப்படி ஒரு பாட்டை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த படத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதாவது பஞ்சுமல் பாய்ஸ் பஞ்சுமல் பாய்ஸ் தான் ஸோ எல்லாருமே பேசிட்டு இருக்கிற படம் சோ நேத்தி பார்த்து லண்டா முடிவு பண்ணி இது போய் பார்த்தாச்சு ஒரு மலையாள படத்தை ஓடி டில பாக்குற காலம் போய் தேட்டருக்கு வந்து பாக்குற அளவுக்கு வர வச்சுட்டாங்க சொல்லணும் அந்த ஒரு விஷயத்துல சரி சில படங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஜாலியா இருக்கும் அதாவது என்னடா இப்படி ஒரு படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓடி பார்த்துட்டு பாத்துட்டு ஒரு வியப்புல இருந்துட்டு உள்ள பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்ல வைப்பு கிடைச்சது அந்த படத்துல ஸோ ஆக்சுவலி கதையா பார்க்க போனா ஒரு ஊர்ல ரெண்டு கிளப் இருக்கு ஸோ அந்த ரெண்டு கிளப்புக்குள்ள பாய்ஸ் தெரியும் இல்லை ரெண்டு கேங் இருக்கும் அவங்க எப்படி சண்டை போட்டுனே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு போட்டி இருக்கு இந்த கயிறு இருக்கிற போட்டின்னு சொல்லுவாங்க தெரியுமா ரெண்டு டீம் வந்து கயிறு எல்லாம் எடுப்பாங்க சோ அதெல்லாம் நடக்குது அதுல வந்து ஒரு கேங்க் தூத்துடுது அதுக்காக வந்து சரி அந்த அதர் கேங்க இருக்குல்ல இல்ல அவங்க எல்லாம் ட்ரிப்புக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி நம்மளும் ஒரு ட்ரிப்புக்கு போவோம் நாங்களும் உங்களை உங்களும் இதுலயாவது பீட் பண்ணோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்துட்டு கேரளா பக்கம் போகும்போது அந்த மாதிரி கேரளா இருந்து எங்கடா எங்க இருந்து அடிவாங்கடா வரீங்க எல்லாரும் பிளான் பண்றது கோவாதான் கோவா போக முடியாது நம்ம கொடைக்கானலுக்கு வராங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதுவும் நம்ம இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஒரு நல்ல ட்ரிபியூட்டா இருக்கு இளையராஜா சாருக்கு ஒரு சூப்பரான ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம தமிழ் பாட்டை ஒரு மலையாள படத்துல வந்து பார்த்துட்டா அதுக்கு ஒரு சூப்பரான ஹைப்பு கொடுக்குற விஷயம் சமல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலா கண்டிப்பா வந்து எல்லாருமே சொல்லுவாங்க கமல் சார் படம் வந்து காலகாலத்துக்கு பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து அவர் எடுத்த படம் அதுல இருந்து இன்னொரு படம் வந்து ஒரு கதையா உருவாகி அதை எடுத்து ஏன்னா இது வந்து உண்மையான இன்சிடென்ட் தான் உண்மையிலேயே அந்த கொடை கொகைக்கு வந்து போனவனோட கதையை தான் படமா எடுத்துருக்காங்க கமல் சார் அதுல இருந்து ஒரு இன்னொரு படத்தை நமக்கு கொடுத்துருக்காரு அந்த படத்துல இந்த பாட்டு அந்த படத்துல எப்படி சிங்க் ஆச்சோ அதே அதை அதை அதுக்கு ஈக்குவலா இந்த படத்துல அந்த பாட்டு சிங்க் ஆகுதுன்னு சொல்லும் போதுதான் அதுதான் சொல்கிறாங்க அந்த இடம் தான் மாஸ் அதை எடுத்து நாங்க ட்ரிபியூட் கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு மாதிரி நார்மலா வைக்காம சரியான சீன்ல அந்த பாட்டோட பிளேஸ்மெண்ட் வச்சு எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்து பா இதை விட எப்பட்றா ஒரு மனுஷன் ஒரு ட்ரிபியூட் கொடுக்க முடியும் நம்ம ஃபீல் பண்ண கமல் கமல்சாருக்கு சேட்டன்ஸ் பண்றாங்க அதான் நம்ம சொல்லுவாங்கள பாத்தீங்களா எந்த காலம்லயே வந்து கமல் சாரை பத்தி பேசுவோம் அப்படின்னா ஒரு சின்ன வார்த்தைலாம் அந்தந்த காலத்துல அந்த மனசு ஏன்டா பேசல அப்படின்ற மாதிரிதான் மனசுல தோணுச்சு சோ இந்த படத்துல முக்கியமா வந்து நம்ம சோபின் அப்படின்றவர்கள் நடிச்சிருப்பா அப்புறம் அப்புறம் வந்து காலித் காலிட் ரகுமான் ஸ்ரீநாத் பாஷி ஆமா சோ நம்ம அந்த சோபின் அவர்களை வந்து கும்பலிங்க நைட்ஸ் படத்துல பாத்துப்போம் கம்மட்டி பாடம் படத்துல பாத்துருப்போம் பிரேமம் படத்துல அந்த பிடி வாத்தியர் அவர் பாத்தீங்களா சோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரோல் எடுக்கக்கூடிய ஒரு இன்னொரு மீன் கூட பார்த்தா அவர் பத்தி இந்த மனுஷன் தான் அந்த படம் வந்து நல்லாதான் தாயா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு ஆமா ஸோ வந்து படமாக அவங்க கிளம்பி போகிறாங்க கொடைக்கானல் போகிறாங்க குணா குணா கேவ் தான் போகிறாங்க தெரிஞ்சு போச்சு அங்கே என்ன தான் கதை இதை அங்கே முடிஞ்சளவுக்கு ஸ்பாய்லர் பண்ணாமல் சொல்லி சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு அப்படினா எங்களுக்கு தூங்க முடியாது ஒரு கில்ட்டியாகவே ஆயிரும் அப்புறம் இந்த படத்தில் வந்து நம்ம அந்த குணா கேவ் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு அப்பா அடா ஜாலியாக ஆட்டமே சொல்லலாம் அந்த படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஃபீல் கொடுத்த படம் தான் இந்த படம் கண்டிப்பா ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அங்க யாரோ உள்ள ஒருத்தங்க மாட்டிக்கிறாங்கங்கிறதா கதைங்கிறது சொல்லிட்டு அந்த உள்ள மாட்டிகர்களோட சஸ்பென்ஸ் என்னவா இருக்கும் அங்க உள்ள இருக்கிறவங்களோட அந்த ஒவ்வொரு மனுஷனோட ஃபீலிங் எப்படி இருக்குங்கிறது எங்க தேட்டர் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அங்கேதான் ஒரு விஷயம் நடக்க நடக்கணும்னா இங்க ஐயோச்சா ஐயோ எப்படா காப்பாற்ற போறாங்க அப்படி ஒரு ஃபீலை வந்து இங்க நமக்கு கொண்டு வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸா தெரியுது ஆமா அதுவும் இல்லாம இந்த பசங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து எப்படி சொல்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்லுவாங்க பசங்க நீ எப்படி எப்பறம் எப்பயுமே ஒன்னாவே இருக்கிறீங்க அப்படின்ட்டு சோ அதுக்கான ஒரு நல்ல ஒரு இப்படிதான்ப்பா பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும் அப்படின்றத லவ்ன்றது வெறும் பொண்ணும் பையனும் லவ் பண்ணுற மட்டும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல நீங்க அந்த படம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே புரியும் என்னதான் இருந்தாலும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் நான் காப்பாத்துவானு சொல்லி டைலாக வச்சுருப்பாங்க அது அந்த படத்துல வந்து ஒரு மாதிரி விஷுவலா காட்டிட்டாங்க தான் சொல்லணும் இதை விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பணம் இருக்கும் முடியாது அதே மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி இந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க அவங்க வந்து கொடைக்கானல் போனாலும் பயணி முருகன் கோயிலெலாம் போவாங்க எட்டு பேர்ல பார்த்தா நாலு பேர் மட்டும் தான் சாமி வந்திருப்பாங்க கோயிலுக்கு எல்லாம் யாரா போவா அப்படிங்கிற மாதிரி இருந்தவர் கடைசியில் ஒரு ஒரு ஃப்ரேமில் வந்து ஓம் ஒரு இதெல்லாம் காட்டுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துன்னே சொல்லலாம் இன்னொன்று வந்து காசி தேட்டரில் இது படம் பார்த்தோம் ஒரு செவன் தேர்ட்டி ஷோ மலையாள படத்துக்கு தமிழ் ஆடியன்ஸ் கூடுறாங்க அது வந்து அவங்களுக்கு புரியுது அதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீலாக இருக்கு அங்கே போய் உக்காந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவரை எங்களை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் கேரளாவா அடிங்க நாங்கள் வந்து அவரை வந்து கேரளாவா இருப்பாங்கன்னு நினைச்சோம் பட் இருந்த ஆடியன்ஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் அதுதான் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸு ஓகே ஸோ படமாக பார்க்கும்போது எல்லாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கலாம் உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும் படம் முடிஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கு இந்த படத்தோட தாக்கம் நமக்குள்ளே இருக்கும் என்னம்மா ஒரு ஒரு மேக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓப்பனாக சொல்ல போனால் அந்த கேவுக்குள்ள இடத்துல செட்டுன்னு சொல்கிறாங்க அது செட் செட்டு இல்லை கேவாங்கிறதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் எடுத்துக்குதுன்னு தான் சொல்லணும் நீங்க அந்த படத்தை மறுபடியும் மறுபடியும் பார்த்தாலும் இல்லைப்பா அது செட்டெல்லாம் கிடையாது இந்த பையில போய் சொல்கிறேன் உண்மையிலே அடி வாங்கிட்டு வந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் இந்த படத்துக்கான ஷூட்டிங் எடுத்திருக்காங்க அந்த லைட்டிங்காகவே வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நாலு மணி நேரத்தில் மட்டும்தான் அந்த 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 சீன்ஸ் எடுக்க முடியுமா ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க ஸோ உண்மையாக உழைச்சிருக்காங்க இந்த டீமு ஸோ அதுக்காண்டி அதுக்கான இதுதான் கிரெடிட்லாம் இப்போ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருமே அந்த படத்தை பற்றி இருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டீங்கனாலும் சரி என்ன டாக் போயிட்டு இருக்குன்னு உங்கள் மைண்டில் ஒன்றாலும் சரி நம்ம தமிழ் சினிமாவில் மலையாளம் சினிமா இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு மிக்சராக போயிட்டு இருக்கு இந்த இதை வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிட்ருங்க தேங்க்யூ